அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அருள்வாக்கு குழுமம் வரவேற்கின்றது. இறை வார்த்தையை கேட்பதிலே ஆர்வம் கொண்ட உங்களது மனங்களுக்கு இறை ஆசீர் நிரம்ப கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு ஏசையா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம். இஸ்ரவேலின் தூயவரை உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 41, இறை வார்த்தைகள் 13-20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயேலின் தூயவரில் மேன்மையடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீருற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ரவேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 145 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலினுடைய 8வது வரியை இப்பொழுது சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு உம்முடைய வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும்,
அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைத்திரு வசனங்கள் 11-15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் மின்னரசில் மிகச்சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் மின்னரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவில்லோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பலவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்பதை நாம் வாசித்தோம். இறைவனின் குணத்தை இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர் கடவுள் இரக்கமுள்ளவராக, அனைவர் மீதும் பரிவு காட்டுபவராக இருப்பதை நற்செய்தி ஏடுகளிலும் பழைய ஏற்பாட்டு நூல்களிலும் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்த போதும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் மீது கனிவு கொண்டவராக செயல்படுகின்றார். பழைய ஏற்பாட்டு நூல்களிலே அவர்களை செங்கடலை கடக்கச் செய்தார். பசியா இருந்தபோது மண்ணா பொழிந்து அவர்களுக்கு உணவளித்தார். தாகமுக்கு தீர்க்க பாறையை தட்டி தண்ணீரை வரச் செய்தார். இவ்வாறு தன்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் துன்பப்படக்கூடாது என்பதை அவருடைய இரக்க குணத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இரக்க முடிய அந்த தெய்வத்திற்கு நாம் எவ்வாறு பதில் கூறுகின்றோம்? இறைவன் அந்த இரக்க குணத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்கின்றார். அதைத்தான் இந்த திருவரை காலத்தில் வருகின்ற வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவே இறைவனின் இரக்க குணம், அந்த பரிவுள்ள தன்மை நம்மிடமும் இருக்கட்டும். நம்மை அண்டி வருபவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்றால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு நம்மை தேடி வருபவர்களுக்கு நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்ற போது அவருடைய அந்த குணத்தை நாம் பெற்றவர்களாக வாழ முடியும். அந்த ஒரு வரத்தை இந்த திருவுரை காலத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க வாழ்த்துகின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனையை நாம் பெறுவதற்கு நமக்கு உதவி செய்த கப்புச்சின் சபையைச் சேர்ந்த தந்தை ஆனந்த் சேவனடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு சொல்லி மகிழ்வு காண்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்கள்.